காலை நம்ம ஏழரை கிளம்பணும்னா 8:40 பேசிடுவோம். டிபிக்கலி 15 மினிட்ஸ்லேருந்து 1 hour 10 minutes கிடணும் சார். சார் உங்க வயிறு கொஞ்சம் மூடுங்க சார். என்னங்க நீங்க இருந்தாலும் செலிபிரிட்டி ஆயிட்டாங்க நீங்கள கை வச்சிடாதீங்க. நான் முதல்ல இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவ்வளவு கேஜி ஏறல. தமிழ்நாடு போனதுக்கு கேஜி ஏறிச்சு எனக்கு. அப்பதான் கேஜி ஏறிச்சு. என்ன சிக்கனு, என்ன மட்டனு, என்ன ஏத்து ஏத்துனு, அதெல்லாம் எப்படி போய் நிக்க இறங்கவே மாட்டேங்குது. நாங்கெல்லாம் லேசாவா சாப்பாடு போட்டோம் சார், 4 காலுக்கு சாப்பாடு வச்சோம். சிமெண்ட் கல்ல போட்ட மாதிரி கடையவே மாட்டேங்குது, சங்கீத கல்ல போட்ட மாதிரி. நாங்க என் ஹஸ்பண்ட் வச்சு மட்டுமே நீங்க சாப்பிடுவீங்க, நான் வச்சு நீங்க சாப்பிடல, அப்படி நாங்க பிளான் பண்ணி சாப்பாடு போட்டோம் சார். இலைய மரத்தாலும் கோட்டையை உடச்சு சைல போட்டு என்ன பண்றீங்க கேள்விப்பட்டேன். இப்பவே இல்லையா, இப்பவே வழியில 50 நான் கண்டிப்பா சிக்ஸ் பேக் வைப்பேன். அப்பதைக்கு மேம் சொல்லும் போது அந்த ஸ்லாங்ல எனக்கு ஒரு டைலாக் இந்த கைஸுக்கு எல்லாம் எவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா, அதுவும் இந்த ரெண்டு கைஸ்க்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா, 2ஆம் தேதி இந்தி லைஃப் சக்சஸ் செமினார் இருக்கு சார். பொன்னியின் செல்வன் டிக்கெட் 1ஆம் தேதி எடுங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் செமினார் எப்படி போனாலும் வாங்கி கட்டுறீங்கன்னு தெரியாம 1ஆம் தேதி டிக்கெட் எடுங்களா சார். பொன்னியின் செல்வனுக்கு எடுத்தா சிங்க டிக்கெட்டு நீங்க சொல்லுவீங்களா? சரி சரி சரி, ரெண்டு நாள் முன்னாடியே போறாம அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. தூக்கிட்டாங்களா படத்தை தமிழ்நாட்டு காத்து வாங்கலாம். எஸ், இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு. இது வந்து எம்எம்ஜி கல்ச்சர் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காக பிளானிங் போட்டுட்ருந்தோம். காலைல 3 மணிக்கு எழுந்திருக்கோம். ஓ, ஸோ காலைல 7 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி எல்லோரும் 9 மணிக்கு ஷோ, 8:30 அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 7 மணிக்கெலாம் கிளம்பி வண்டியில் போயிட்டுருந்தோம். அந்த தருணம் இறங்கி போயிட்டுருங்க அப்படிலாம் அப்பப்ப கார்ல வேற வேற ஆளா இருக்கு. முதல்ல
ஆனா கார்ல கூட்டம் குறைய மாட்டேங்குது, எல்லா சீட்டும் நிறைஞ்சிருக்கு. நீங்க சொல்லுங்க சார், படை எப்போது இருக்கு சார்? படை தளபதியில் அப்பப்ப பேர் மட்டும் மாறிட்டு இருக்கு சார். காரில் போயிட்டு இருக்கும்போதே நாங்கள் இது ரெகுலராக சாப்பிட்ற அந்த கடை, இட்லி கடை. சார் எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் வந்து ஒரு ஃபுட்டு, வெரைட்டியாக ஃபுட்டு இருக்கும். இப்போ இட்லி தோசை இந்த கடையில் இருக்கும். இப்போ இட்லியை மட்டும் வாங்கி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஒரே ஒன்று ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது ஓகே அப்படின்னா தான் அடுத்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வேறு கடைக்கு போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாமல் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அந்த டிரைவர் எம்எம்ஜி டிஷர்ட், எம்எம்ஜி ஃப்ளாக், இந்த சைடு ரெண்டு இட்லி மேம், இந்த சைடு தான் நாங்கள் போகணும், இந்த சைடு மாத்திரன் மலை இப்படி பார்த்தா எம்எம்ஜி கூட்டம். சரி சீட்டி சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் வண்டியில். இந்த இடத்துல வடப்பா கடை ஒன்று இருக்கும், அந்த கடை என்ன இப்போ ஒரு காமெடி கடை. நீங்க வெளில வண்டிக்கு வெளில சொன்ன தெரியலமா? ஐயோ வெளியில தானுங்க. இந்த மாதிரி தான் எம்எம்ஜி கூட்டம் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது கூத்தும் கும்மாளமாக இருக்கும். சார் மட்டும் உட்காந்து நோட்ஸ் எழுதி எடுத்து ஆடியோ கேட்டுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எஸ், இந்த மாதிரியே போயிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த இடம் வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் வந்துச்சு. ஸோ அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் மீட்டர்ஸ்லேயே வந்து திருட்டு இருந்துச்சு. எல்லோரும் பார்த்தா எப்போதுமே காரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், எல்லோரும் சைடில் வேலை வேலை நடந்துகிட்டே இருக்கும், ஃபோனை பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்எம்ஜி டீம் எல்லோரும் கூட ட்ராவல் பண்ணும்போதும், அது தருணமே வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் இருக்கு மேப்ல காமிக்கிட்டு, அழகா இருந்துச்சு அந்த டேர்ன் பண்ணும்போது. அதனால நாலு வீடு எடுத்து வச்சுட்டேன். நாம வந்து மியூசிக் ஒன்று அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு டவுட் அப்படின்னா நான் ஏன் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு டாக் வந்து படுத்துருந்துச்சு. ஆண்டனி வந்து ட்ரைவ் பண்ணி ஆண்டனி ஆண்டனி நிறுத்தின, நான் அந்த டாக் எழுப்பிட்டு வந்துட்டு அந்த டாக் எழுப்பி விட்டுட்டு வந்தாங்க மேம், நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் அதுக்கப்புறம் மாநிலத்தில் நின்று டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம், எத்தனை மணி ஆகுது என்ன எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா மேலே அழகாக குருவிகள் எல்லாம் பறந்துட்டுருந்துச்சு, புறா கூட்டம் 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 கூட்டமாக அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உட்கா வரிசை எல்லாம் உட்காந்துருந்ததாக இருக்கட்டும், அந்த பறந்துட்டே ஒரு ஒரு செட்டு வந்துட்டு அவர் போயிடும், அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு திரும்ப பறந்து வரும். அந்த மாதிரி இருந்தப்போ அதை ரசித்து எடுத்த விஷயத்தை அதுக்கப்புறம் எல்லாம் தேட்டருக்குள்ளே உள்ளே போகிறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு. அப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தவங்க திருப்பூர்காரங்க, அவங்க அவங்க வந்து இங்கே இருக்காங்களாம், அவங்க தமிழ் படமாக்க வர்றதுக்காக அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம். இந்த எம்ஓ ஃபுல்லாக எம்எம்ஜி டிஷர்ட்ல இருந்ததாக இருக்கட்டும், அது வித்தியாசமாக தனியாக ஆனால் எம்எம்ஜி டிஸ்கஷன் அதை பற்றி சிரிச்சு ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, இது எப்படி பண்ணாங்க என்ன செய்யலாம். அந்த மாதிரி சார் வந்து எப்போதுமே ஆர்ட்ட எங்கே போனாலும் அவங்க வந்து புதுசாக கேட்டு விசாரிச்சுப்பாங்க. என்னடா அங்கே சாப்பிட்டு திரும்ப ஒரு உளுந்தவடை சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்க? என்னோட பேர் வெயிட், அதனால சட்டம் சொன்னேன் சார். ரெண்டு உளுந்தவடை சாய் குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் மூணு பேர் உட்காந்துருக்கோம், நாலு பேரும் வந்தால் இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு, எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்போது ஸ்டெப்பில் ஏறி மேலே போயிட்டு இருந்தோம். அப்போ இந்த வீடியோ இது சார் இப்போ ஒரு திரும்பி பார்ப்பாங்க, எஸ் பார்த்துட்டாங்க. அந்த கைஸ்க்காக வெயிட் பண்ண அந்த கைஸை காணும். அப்புறம் இந்த கைஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சீன் இதுக்கப்புறம்
போஸ்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை வந்து வீடியோவாக எடுத்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையாக உட்காந்துருந்தாங்க எம்எம்ஜி டிஷர்ட் போட்டு. அப்போதைக்கு ஃபோட்டோ எடுக்க போனே அழகாக இருந்துச்சு. இப்போ முருகானந்தம் செய்வாங்க, அடுத்து சேர்த்தாவும் செய்வாங்க, அடுத்து பிரியா செய்வாங்க, நெக்ஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி. அடுத்த சாரி எதுவும் சொல்லுவாங்க அதை கேட்போம். இரண்டு மகன்கள் ஒரு மகள். கடம்பூரில் பெரிய பழுவேட்டரையர் கொடுத்தார் என்றேன், ஆனால் அவர் அதை நம்பவில்லை. மோதிரம் கிளம்பி பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்க போய் சப்பாத்தி எதுக்கு சார் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, மெனு கார்டை போட்டோ எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன ஐட்டம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதை கேப்சர் பண்ண தர நமது அதுக்கடுத்து பூரி வந்துருச்சு எனக்கு, சப்பாத்தி பூரி. அப்புறம் கைஸ் அந்த சைடு இருந்தாங்க, சார் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருந்தாங்க. இந்த கைஸ் எல்லாம் அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுணும் அப்படின்னு சொல்லி மேம் சொல்லியிருந்தாங்க. ஆண்டனி வந்து வண்டியை ஸ்லோ பண்ணினப்போ மேம் கை கழுவுனாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம போயிட்டு இருக்கும்போது கை கழுவணும் அப்படின்னா பின்னாடி வர வண்டியிலையோ பைக்லேயோ அவங்க முடிஞ்சிட்டு தெரிச்சிடும். அப்படி போயிட்டு இருந்த வழியில் ஒரு முருங்கை மரம் வந்துச்சு. சார் வந்து ரெகுலராக இங்கே முருங்கைக்கீரை பறிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நின்று முருங்கைக்கீரை, இங்கே உள்ளவங்களாம் அந்த முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ கிடச்ச வரைக்கும் விற்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனால் கிடச்சதை பறிச்சுட்டு இருந்தோம். ரோட்டு ஓரமாக இருந்துச்சு ஹைவேக்கு வெளியில். ஸோ பறிச்சுட்டு இருந்தோம். பெரிய கூட்டம்ல நம்ம எம்எம்ஜி கூட்டம். ஸோ கொஞ்சம் நிறையவே பறிக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் பை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய கீரைகள் பறித்து அங்கேருந்து கொண்டு வந்தோம். உள்ளே நான் பிரியா வந்து உள்ளே வச்சாங்க, பிரியா பறித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்த எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் நான் பிரியாட்ட கொடுத்துட்டு, பிரியா நீங்கள் இந்த பையை பிடிச்சிக்கோங்க நான் பறிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் மேலே பறிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஊரில் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் வீட்டிலேயே மூணு மரம் இருக்கும். அதனால் ரெகுலராக பறித்து பறித்து பழக்கன்றதுனால வேக வேகமாக உடச்சிச்சு. ஸோ அந்த தருணங்கள் இது எல்லோரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருந்தோம். அந்த இடத்து நல்ல பச்சை பசேர்னு இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அந்த இடமே ரொம்ப ஹைவே பக்கத்தில் சூப்பராக இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள். காரணம் எம்எம்ஜி கார் அங்கே இன்னைக்கு வா மரம் கம்ம மட்டும் சார் இருக்கு. முருங்கைக்கீரையெல்லாம் படிச்சுட்டு அதை போய் உட்காந்து காரில் போய் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அடுத்த நாள் ஹிந்தி செமினார், லைஃப் சக்ஸஸ் செமினார் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்படின்னா மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்படியா ரெண்டு பேரும் உட்காந்து ஆங்கிட்டு இருந்தோம். எஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்கள் டீம் கூட படத்துக்கு போகிறீங்களா? ஃபேமிலி படத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்களா? கமெண்ட் பண்ணலாம்.